ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன செஞ்சோம்னா, நாங்கள் தேங்காய் சாதம்லாம் செஞ்சுருக்கோம். காலையில் பொங்கல் சட்னி, வேர்க்கடலை சட்னி செஞ்சோம். அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி வெளியில் போகிறோம். அதனால் லஞ்சுக்காக வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் தான். இது வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். இந்த தேங்காய் சாதத்துக்கு ஆக்டான உருளைக்கிழங்கு தொக்கு தான் செஞ்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா புக் ஃபேர் தான் போகிறோம். என் பையன் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தார் புக் ஃபேர் போகலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் கடைசி டேங்களாம். அதான் நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜ் தான் நாங்கள் போயிட்டுருக்கோங்க. போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் நடக்குதுனால ஃபுல்லாக ரப்பீஸ் கொட்டி வச்சுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது வீட்டில், ஆல்டேஷன் ஒர்க்கு. இப்போ நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நடந்து போயிட்டே இருக்கோம், வந்துட்டே இருக்கோம். இன்னும் ரீச் ஆகலை, உள்ளே போவே இல்லை. இன்னும் புக்கெலாம் எங்கே இருக்குங்களோ அங்கே. என் கூட வந்திருப்பாங்க என் பையனும், அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து முன்னாடி போயிட்டாங்க. நானே இவனை மட்டும் போயிட்டேன். புக்கு வாங்க போகிறாங்களோ இல்லையோ, நிறைய கடை இருக்குது, சாப்பிட்ற கடை. நம்ம போகிறோம், உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அப்புறம் வரும்போது சாப்பிடணும், வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புக் ஃபேருக்கு வந்த இடத்துல சூப்பராக வச்சுருக்காங்க. 5 காப்பியங்கள்லாம் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம யார் கூட வந்திருக்கோம்னா, எங்கள் அண்ணாவோட கிளாஸ்மேட் கூட, அப்புறம் என்னோடய ஃபிலமும் கிளாஸ் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கோம். வேறு பேடிஎம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பொன்னியின் செல்வன் புக் இருக்குது, நிறைய புக்கு. அவர் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது. ஸ்கூல் ரூம் மீடியா, மகாபாரத புக்கெலாம் இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கிட்ஸுக்கான புக்கெலாம் இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தான் டிஎன்பிசிக்கான புக். இந்த ரைட் சைடு தான் ஃபுல்லாக ஸ்கிட்ஸ் புக்கு, டிராயிங்கு, ஸ்லேட்டு அதெல்லாம் இருக்குது. ரோபோ எந்திரன் மாதிரி இருக்கு, கப்பலாக கையில் வச்சுனது ரோபோ. பாருங்க ஃபுல்லாக இன்னும் கேமரா தான் வச்சுருக்காங்க. இன்னும் மேக்ஸ் கிளாஸ் எதுவும் இருக்காங்க போல. நல்ல பேங்க் இது, மினி ஏடிஎம்ல வச்சுருக்காங்க இங்கே. மினி ஏடிஎம் ஃபுல்லாக எப்படி ஜென்டர் நாலேஜ் வளர்ந்துருக்கணும். அப்புறம் வந்து இது பாருங்க, ஏதாவது மேக்ஸ் கிளாஸ் எது எடுக்கிறாங்க. எனக்கு சிவி புக்ஸில் உள்ளே இருக்குது எல்லாம். எக்ஸிட்டுக்கு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட போகிறோம். பாணிக்குள்ள நம்ம சாப்பிட வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அது எல்லோரும் பசியில் இருந்ததுனால சாப்பிட்டே இருந்ததுனால அதெல்லாம் எடுக்க முடியல. இப்போ பாணிப்பூரியும் சுண்டலும் வாங்கி தான் சாப்பிட்டுருக்கோம். அடுத்து என்னென்ன சாப்பிடுவோம் அதெல்லாம் சாப்பிட்டோம். நீ எனக்கு வெண்டைக்காய் கண்ணா
இப்ப வந்து நம்ம வந்து முள்ளங்கி விதை வாங்கியிருக்கோம். இதே நம்ம போயிட்டு வீட்டுல செடி வைக்கிறது காட்டுவோம். எல்லாம் செடி பாக்குறாங்க. மூலிகை செடிமா? எல்லாமே மூலிகை தான். இதை வந்து நம்ம இப்போ ஒரு 90 கிட்ஸ் மிட்டாய் கிடைக்கிறாங்க. எல்லாமே 10 ரூபீஸ், எது எதாவது 10 ரூபீஸ். மொபைல் நம்பர் ஆட் பண்ணு தம்பி. அப்புறம் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படிங்களா? அது பேருங்க அஞ்சு வாங்கியிருக்கோம். எல்லாமே நவீன் பிடிச்சது தான். ஆமாம், 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மொத்தம் 90. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த கடைக்கு கிடைக்காது. இலக்கத்து எதுவுமே எங்கேயுமே கிடைக்காது. இங்கே மட்டும்தான் கிடைக்கும். வந்து நம்ம அந்த எடுத்து விட்டு வெளியே வந்தாச்சு. எந்த அளவுக்கு உள்ளே வந்தோமோ அதே மாதிரி வெளியே நடந்து போகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போவே பாருங்க, வரும்போதும் நாங்கள் இப்போ பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப் நடந்து போகும்போது கூட வரல. நானும் என் பெரிய பையன் தான் போயிட்டுருக்கோம். பஸ் ஏறி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக இருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். என்ன புக்கு வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். அறிவியலும் இந்திய பண்பாடும் வந்து 11th, அதுக்கப்புறம் வந்து 12th, இது ரெண்டும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வரலாறு வாங்கியிருக்கோம், வணிகவியல், அதுக்கப்புறம் வந்து பொருளியல். இந்த 5 புக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம வந்து 90 கிட்ஸ்க்கு என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கம்மல் கட்டு வாங்கணும். பஸ்லேயே வரவங்கள சாப்பிட்டாங்க. 5 இன்ச்சு 2 தான் இப்போ என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து பாப்கார்ன் வாயில போட்ட வெடிக்கிறது இது வாங்கிட்டோம். அப்புறம் எனக்கு பிடிக்கணும் வாங்கினேன். அதனால டவு முட்டை வாங்கிட்டோம். அப்புறம் வந்து 2 மேட்ச் பேக்கெட் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து போனதுக்கு இதான் மிச்சம் நம்மளுக்கு புக்கு தந்தாங்க. ஃப்ரீ புக்கு. இந்த புக்கு சும்மா கொடுத்தாங்க, இவங்க படிப்பாங்கன்னு படிக்கிட்டோம். நாங்களா வேணான்றோம். இந்த புக் ஃபேர் பத்தி நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். ஆனா நாங்க சாட்டர்டே போறாம வந்தது. சாட்டர்டே போக முடியல, பேங்க் வேலையா இருந்தது. அப்படியேதான் கார்டன் போயிட்டு வந்தோம் நாங்க. அதனாலதான் இன்னைக்கு சண்டே போக முடிஞ்சது. இன்னையோட தான் லாஸ்ட் டேங்களே. ஆனா இந்த வீடியோ வந்து அது முடிஞ்சிட்டு பிறகுதான் இந்த வீடியோவே உங்களுக்கு வரும் போல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களே. எனக்கு தெரிஞ்சிருந்துதான் எல்லாரும் போயிருக்கலாம். நம்ம பசங்களை கண்டிப்பா வந்து மாலுக்கு, தேட்டர், இந்த மாதிரி ரொம்ப வெளியில எல்லாம் கூப்பிட்டு போறதோட இந்த மாதிரி ஒரு புக் ஃபேர் கூப்பிட்டு போயிருந்தா அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன், அவேர்னஸா இருந்திருக்கும். பசங்களை நிறைய தெரிஞ்சுப்பாங்க, தமிழ் நிறைய படிப்பாங்க. நாங்க நினைச்சு கூட பாக்கல, நான் ஏதோ ஒரு அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா அங்க போனது பிறகுதான் தெரிஞ்சதுங்களே. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நாங்க இன்னைக்கு டேவே பத்திருக்காது, அது போதுமானதா இருந்திருக்காது. அந்த அளவுக்கு இருந்தது சுத்தி பாக்குறதுக்குங்களே. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா புக்ஸும் எது வாங்குறதுன்னே தெரியல. இருந்தா நம்ம வாங்குறோமோ இல்லையோ அதை பார்த்தா இவ்வளவு புக்ஸ் இருக்கான்ட்டு இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆனா இன்னும் நிறைய நாங்கள் சுத்தி பார்க்கவே இல்லை. பக்கத்துலயே அனைத்தீவு திடலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கெல்லாம் நாங்கள் போகவே முடியல. எல்லாரும் போயிட்டு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி புக் ஃபேர் போட்டிருந்தாங்க, கண்டிப்பா இருந்தா எல்லாரும் வந்து அவங்கவுங்க பசங்களை கூப்பிட்டு போங்க. பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அங்கே எடுத்துட்டு போன ஃபுட் எல்லாம் தான் நாங்க சாப்பிட்டோம். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. எல்லாமே 60க்கு மேலதான் இருந்ததுங்களே. மோஸ்ட்லி இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில இருந்தே சாப்பிட்டு பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அம்மா 2 பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.